குரு சரணம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றையிலிருந்து நம்ம அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா ஒரு 10 நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவை அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த கோர்ஸு. எப்படின்னா இது பிரபஞ்ச சக்தியோடு அவங்களை இணைக்கணும். இப்போ ரேக்கி படித்தவங்க அதோடு இணைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக வேலை செய்யும். இப்போ ரேக்கி அல்லாதவர்களுக்கும் இது வேலை செய்யணுங்கிறதுக்காக இந்த அஃபர்மேஷன் சொல்லப்படுகின்ற நம்ம வாக்கியங்களை கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணலாம், ஒரு தரம் சொன்னாலே போதும், ஆனால் அதை உள்வாங்கி சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அது எவ்வளோ எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உங்கள் பின்னால் அழகான இமயமலை, பனிப்படர்ந்த இமயமலை இருக்குது. உங்களை சுற்றி பூக்களும் பூந்தோட்டங்களும் பழத்தோட்டங்களும் இருக்கின்றன. முன்னால் அழகான கடலும் இருக்கின்றன. இவங்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க பிரபஞ்சத்தின் வரிசைகள் இல்லையா, அந்த அழகான மேகம் எல்லாமே கோல்டு கலராக தெரியுது. உங்களை சுற்றி ஒரு தங்க கலரான ஒரு இதை இமேஜின் பண்ணுறீங்க. அந்த இடத்துல இமேஜின் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இதை வாசிக்க போகிறீங்க. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த சக்தி, கடவுளின் நிறைவான பஞ்சபூத சக்தி. இப்பிரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடே நான். நானே தனித்தன்மையான பிரபஞ்ச சக்தி. உடலாலும் மனதாலும் உணர்ச்சிகளாலும் நானே பஞ்சபூத சக்தி. நானே சக்தி, சக்தியே நான். இந்த வாக்கியங்களை தான் நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த தன்மையோடு சொல்லணும். நீங்கள் திரும்பவும் திரும்பவும் சொல்லலாம், இல்லை ஒரு 3 தரம் சொன்னாலே போகும். அந்த கோல்டன் லைட் உங்களுடைய எல்லா சக்கராவும் அப்படியே படிகிற மாதிரி இருக்கணும். அது மட்டுமில்லை, உங்கள் ஒவ்வொரு சக்கராவோடு சேர்ந்து வேலை செய்யும் இல்லை. அப்போ எல்லாம் இந்த வாக்கியங்கள் உள்ளே போகணும். நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணையிறீங்க, அதுலேருந்து சக்தி எடுக்க போகிறீங்க. அதுதான் இதனுடைய அம்சம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த சக்தி, கடவுளின் நிறைவான பஞ்சபூத சக்தி. இப்பிரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடே நான். நானே தனித்தன்மையான பிரபஞ்ச சக்தி. உடலாலும் மனதாலும் உணர்ச்சிகளாலும் நானே பஞ்சபூத சக்தி. நானே சக்தி, சக்தியே நான். இதை அழகாக இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இது கட்டாயம் கை கொடுக்கும். இது முதல் நாள் வசனம். 2வது நாள் தொடர்வோம். Thank you.